ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, பட்டாணி போட்டு ஒரு குருமா கூட கொஞ்சமாக வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, 3 கிராம்பு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கடலை. பட்டாணி வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன் நான். பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ, பொட்டேட்டோ 2, கேரட்டும் 2, பீன்ஸு ஒரு 15 லிருந்து 20 பீன்ஸு. வாங்க செய்முறையை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குக்கரில் காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்துடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 8 லிருந்து 10 முந்திரி, 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் சோம்பு. இதை தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ வானால் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை சேர்த்துடுங்க. அப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா சாட் ஆகிட்டக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த காய்கறிலாம் இல்லை அப்படியே தண்ணியோடவே சேர்த்துடுங்க, அப்போ தான் அதோடய சத்து நம்மளுக்கு கிடைக்கும், காய்கறியோட சத்தெல்லாம் கிடைக்கும். சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 லிருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. இதை ஒயிட் குருமாவும் சொல்லுவாங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.